Friends, இன்னைக்கு நம்ம பேக் வந்து ஃபிளாக்ஸீடும் ரைஸும் போட்டு காய்ச்சினா ஜெல்லு. ஃபிளாக்ஸீடும் ரைஸும் போட்டு காய்ச்சின ஜெல்லு. இது இன்னும் இருக்கு, கொஞ்சம் இனி ரெண்டு மூணு டைம் நம்ம பேக் போடுறதுக்கு இருக்கும். அது வந்து இடையில இடையில ஏதாவது ஹெவியா பேக் போட்டு அப்புறம் சிம்பிளா பேக் போடுறப்போ இந்த பேக்கை போட்டுக்கலாம். நல்லா ஸ்கேல்ப்ல போட்டுட்டு, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சம்பந்தமே இல்லாம கண்டேன். எனக்கு நிறைய முடி வளர்ற மாதிரி நல்லா ஒரு சைடு திக்கா இடுப்போரே வந்திருக்கு. நல்லா திக்கா இருக்கு முடி. இப்படி இருக்கிற முடியில பாதி முடி இடுப்பு வரையும் இருக்கு, மீதி முடி கீழே கால் வரையும் இருக்கு, ஆனா அது கொஞ்சம் தின்னா இருக்கு. அப்ப வந்து நான் யார்கிட்டயும் சொல்ல, யாரும் என் கூட இருக்காங்க, எனக்கு தெரியாதெல்லாம் ஞாபகம் இல்ல, அவங்க கிட்ட வந்து அந்த நீளமா இருக்கிறத வந்து கொஞ்சம் இந்த திக்கா இருக்கிற வரையும் கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, முடி எந்த அளவுக்கு என்னால தாங்க முடியாத அளவுக்கு தலையில முடி பாரமா நல்லா இருந்துச்சு. கனவு எனக்கு கனவு மாதிரியே இல்லை, எதனால அந்த மாதிரி திடீர்னு வந்துச்சுன்னு தெரியல. நல்லா அந்த ஸ்கேல்ப்ல தேய்ச்சி விடுங்க, அப்போதான் இது நல்லா நமக்கு வளர்ச்சியை தூண்டி விடும். நம்மளோட இது பேக்ஸ் முதல்ல வந்து எப்பவுமே தலைக்கு போட்டு விடும், ஸ்கேல்புக்கு போட்டு விடுங்க. ஸ்கேல்புக்கு போட்டதுக்கு அப்புறமா நம்ம அது ஹேர் டிப்பு வரையும் போட்டுடலாம். எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க அந்த ஜெல்லு. இந்த ரைஸ் வந்து ஆக்சுவலா ஒரு அருமையான பேக்கு. நீ எந்த இது பண்ணலனாலும் இந்த ரைஸ் வாட்டரோ இந்த ரைஸ் ஊற வச்ச தண்ணியோ நீங்க தலையில ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாங்கனாலே வந்தீங்கனாலே பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். நல்லா நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும், ஹேர் க்ரோத் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதை மட்டுமே நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லது. வேற எந்த பேக்கும் போடுறதில்லை இதை மட்டும் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது தான். ஆனா இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் இந்த ஃபிளாக்ஸீட் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல இதுதான், ஏன்னா அது கெட்டும் போகாது. நமக்கு ஹேருக்கு இது ரொம்ப சிம்பிளான பேக்கு, ஆனா பெஸ்டான பேக்கு. ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி ஃபிளாக்ஸீட் அப்பப்ப யூஸ் பண்ணுங்க, ரைஸ் வாட்டர் அப்பப்ப யூஸ் பண்ணுங்க, பாயில் பண்ண ரைஸ் வாட்டரு, அப்புறம் ரைஸ் ஊற வச்ச வாட்டரு, இதெல்லாமே அப்பப்ப யூஸ் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி டீ டிகாஷனோட வாட்டரு, அப்புறம் கிராம்பு, கிராம்புவும் கரிஞ்சீரகம் எல்லாம் போட்டு இது கிராம்பு தனியாகவும் நீங்க இது பண்ணுங்க, கரிஞ்சீரகமும் தனியாக அந்த மாதிரி பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பேக்ஸ், ஹேர் க்ரோத்துக்குனே இருக்கிற பேக்ஸ் இதெல்லாம். இது அப்புறம் வந்து சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ ஒண்ணு, வெங்காய தோல் தனியா எடுத்து காய்ச்சி அதை ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்புறம் வெங்காயம் அரைச்சு அதோட ஜூஸ், வெறும் தண்ணி ஊத்தாம அரைச்சு அதோட ஜூஸ் எடுத்து தலையில தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத், கொட்டின இடத்துல எல்லாம் முடி நல்லா வளரும். இந்த மாதிரி சிம்பிளான பேக்ஸ், ஆலோவேரா இருந்துச்சுன்னா ஆலோவேரா எடுத்து உங்க உங்க முடிக்கு ஏத்த மாதிரி ஒன்னோ ரெண்டோ ஆலோவேரா எடுத்து அதோட ஜூஸ் அடிச்சு அதை நல்லா சாரி அதை கொஞ்சம் முதல்ல தண்ணியில நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு, தண்ணியில அதோட எல்லோ கலர் ஒண்ணு வரும் அது வந்து நல்லா போற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து அரைச்சு நம்ம தலைக்கு போட்டுட்டு வந்தோம்னா ஹேர் வந்து கொட்டுறது நிற்கும், ஹேர் வளர்ச்சியும் கொடுக்கும். அதே மாதிரி செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு இதெல்லாம் வந்து நீங்க பேக்கா போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம் அது ஒரு நாள் பேக்கா போட்டுக்கலாம். தயிர் இதெல்லாம் வந்து டேண்ட்ரஃப் போறதுக்கான பேக்ஸ். அப்புறம் இலைகள்ல வந்து மருதாணி இலை அது ஒரு நாள் போட்டுக்கலாம். அதே மாதிரி வெந்தயக்கீரை கூட யூஸ் பண்ணலாம், கருவேப்பிலை, வேப்பிலை, அப்புறம் இது முருங்கை இலை பெஸ்ட். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு, துளசி இலை இதெல்லாமே நீங்க வந்து ஒவ்வொரு நாள் வெத்தலை
இதெல்லாம் ஒவ்வொரு நாள் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதாவது ஒரு 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 சர்க்கிள் மாதிரி, இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று விட்டு அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ், உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பொறுத்து வந்து வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும். அது போக வந்து உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகும், முடி கொட்டுறது நிற்கும், ஸ்பிளிட் எண்ட்ஸ், அப்புறம் ரொம்ப தின்னா இருக்க முடி வந்து திக் ஆகிறது, அப்புறம் வந்து சீக்கிரமா உடஞ்சு போகிறது, அப்புறம் நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அது அது கியூர் பண்றது, இதெல்லாமே வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு தடையா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு தெரியும். இந்த பேக் போட்டா இப்ப அலோவேரா யூஸ் பண்ணா முடி கொட்டுறது கம்மியாகும், முடி நல்ல ஸ்ட்ரெயிட்டன் ஆகும், நல்ல ஷைனிங்கா இருக்கும். அதே வெந்தயம் நம்ம போட்டோம்னா அது வந்து முடி கொட்டுறது நிற்கும். இந்த மாதிரி வந்து இது அதே மாதிரி டேண்ட்ரஃப் போகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றதுக்குமே ஒவ்வொரு இது இருக்கு, அதுக்கான ஒரு ஒரு தன்மை இருக்கு கியூர் பண்றதுக்கு. அதை நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு முடி கொட்டுதுன்னா இதை யூஸ் பண்ணலாம், இல்ல டேண்ட்ரஃப் இருக்குன்னா இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா டெஃபினட்டா அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். சோ இன்னைக்கு வந்து நம்ம இது போட்டிருக்கேன், இன்னும் ஒரு 20 minutes இதை வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு பாக்கலாம். 20 minutes later. Friends, நம்மளோட ஹேர் வாஷ் முடிஞ்சிச்சு. இன்னும் காயில இப்பதான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப ஒரு என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் தான் எப்பவுமே எனக்கு ஃபிளாக்ஸீட் போடுறப்போ. அதே மாதிரி இந்த வெத்தலை பேக்கு, அது மாதிரி இந்த புதினா பேக் எல்லாம் போட்டேன்னா, துளசி சாரி புதினா இல்ல துளசி, துளசி பேக் எல்லாம் போட்டோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நம்மளோட மைண்டு நம்மளோட கண்ணு எல்லாமே எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஃபிளாக்ஸீடுமே, அது என்னன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குனாலதான் இது போட்டா இந்த பேக் போட்டா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரப்பதான் நமக்கு அந்த ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நானும் பாத்துட்டேன். ஸோ வந்து இன்னைக்கு நம்மளோட பேக் முடிஞ்சிச்சு, ரொம்ப ஹெல்த்தியான பேக்கு. ரைஸு ரைஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க ஹேருக்கு சொல்றேன். ரைஸ் வாட்டரு, ரைஸ் வாட்டர் நான் சொன்ன விதத்துல எல்லா மாதிரி விதத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது நம்மளோட ஹேருக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ இது ரெகுலரா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்த ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி நீங்க பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப அருமையா நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் மெனக்கெடலாம், ஒரு 1/2 hour எவ்ரிடே வந்து நம்ம ஹேருக்காக ஒதுக்கணும்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் தான் கொடுக்கும். அது நம்ம போடுற எஃபர்ட் வந்து எப்பவுமே இதாகாது. ஸோ நம்மளோட இன்னைக்கு பேக் வந்து அருமையான ஃபிளாக்ஸீடு ரைஸ் ஓட ஜெல் இது ரெண்டுத்தையும் எடுத்து தான் இப்போ நம்ம ஹேர்ல போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம பேக் முடிஞ்சு, நாளைக்கு என்ன பேக்குங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு சண்டே, சரி பார்க்குறேன் என்ன எப்படி பேக் போடுறதுன்னா சிம்பிளாக ஏதாவது ஒரு பேக்கை போட்டுட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு என்ன பேக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.